பஞ்சாப்க்கு எதிராக இன்னைக்கு நடக்க இருக்கிற போட்டியில் ஆர்சிபி டாஸ் வின் பண்ணியிருக்கு. வழக்கம் போலவே இன்னைக்கு போட்டியிலையும் டாஸ் வின் பண்ண டீம் முதல்ல பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்கு. ஐபிஎல் தொடரோட 11வது சீசன் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த தொடரில் ஒவ்வொரு அணியும் தங்களோட திறமையை நிரூபிக்க கடுமையாக போராடிட்டு வராங்க. இதுவரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமும் விளையாண்ட ரெண்டு போட்டிகளையும் வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் இரண்டு இடத்துல இருக்காங்க. அதே நேரத்தில் மும்பை இந்தியன்ஸ் விளையாண்ட ரெண்டு போட்டிகளையும் தோல்வியை சந்திச்சு கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் ஏற்கனவே கொல்கத்தா கிட்ட தோல்வியை சந்திச்ச ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமும் போன மேட்ச்ல டெல்லியை வின் பண்ண அதே சந்தோஷத்தோட பஞ்சாப் டீமு இன்னைக்கு மோத இருக்குது. இன்னைக்கு போட்டி பெங்களூர்ல இருக்கிற சின்னசுவாமி ஸ்டேடியத்துல நடக்க இருக்குது. இந்த வருஷம் ஐபிஎல்ல நிறைய டீமோட கேப்டன்ஸ் இந்த வருஷம் தான் அந்த டீமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேப்டனா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பெரிய டீமுக்கான கேப்டனா இருந்தும் இதுதான் முதல் தடவையும் கூட. அந்த வகையில ஏற்கனவே இந்த தடவைதான் புதுசா கேப்டனாக இருக்கிற தினேஷ் கார்த்திக் தலைமையிலான கொல்கத்தா டீம் கிட்ட தோல்வி சந்திச்ச விராட் கோலி தலைமையிலான ஆர்சிபி டீம் இன்னைக்கு போட்டியில அஸ்வின் தலைமையிலான பஞ்சாப் டீம் வின் பண்றதுக்கு நிறையவே முயற்சி பண்ணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு போட்டி அவங்களோட சொந்த மண்ணில் நடக்க இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்க மாஸ்க் காட்டுவாங்க. குறிப்பா சொல்லணும்னா விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ் இவங்க எல்லாம் பால தெருக்கி விட காத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் போன தடவை ஸ்பின் போலிங்கில் மாஸ் காட்டின அஸ்வின் இந்த தடவையும் கண்டிப்பாக அதிகமான ஸ்பின் போலிங்னாலேயே பெங்களூர் டீமோட பேட்டிங்கை கட்டுப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் நடந்த எல்லா ஐபிஎல் போட்டிகளையுமே முதல்ல டாஸ் வின் பண்ண டீம் பவுலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல அந்த டீம் தான் அந்த போட்டியிலையும் வின் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு மேட்சை தவிர. அந்த மேட்ச்சில் மழை குறுக்கிட்டதுனால டக்வத் லூயிஸ் முறைப்படி ராஜஸ்தான் டீம் மட்டும் வின் பண்ணிச்சு. மீதி எல்லா மேட்ச்லையும் பவுலிங்கை சூஸ் பண்ண டீம் வின் பண்ணியிருக்கு. அதே போல இன்னைக்கு போட்டியில் பெங்களூர் டீம் வின் பண்ணுமா இல்லை அந்த சம்பிரதாயத்தை பஞ்சாப் டீம் உடைக்குமாங்கிறத பொறுத்து தான் பார்க்கலாம். அதன்படி இப்போ பஞ்சாப் டீம் பேட்டிங் பண்ண களம் இறங்கியிருக்கு. மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.